நம்ம பேசி தமிழா பேசி சேனல் மேலும் மேலும் வளரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பேசி தமிழா பேசு 2.0 வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஜாயின் பட்டனோட நீங்கள் இணைங்க. அது பேசி தமிழா பேசு 2.0 வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவி பண்ணும். ஐயா என்னையா இது? ஐயா ஒரே கரப்பமூச்சி துள்ளை வீட்டில் ஆஃபீஸில் இருந்தேங்க. அதான் இதை வாங்கி அடித்தோம்னா கரப்பமூச்சிலாம் போயிருங்கிறாங்க, அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஐயா இது கொசு கடிக்கிறது ஐயா, கரப்பமூச்சி சாவது. ஓ கொசு கடிக்கிறது, கரப்பமூச்சி சாரிங்க, மறந்து போய் தப்பாக அதை வாங்கி பண்ணிட்டேன். ஒரு பிரச்சனை இல்லை. ஒன்றும் இது போல் சில கரப்பாம்பூச்சிகள் தமிழ்நாடு அரசியல்லையும் இருக்குது. அந்த கரப்பாம்பூச்சிகளை பற்றி தான். ஓ அந்த கட்சி. அந்த கரப்பாம்பூச்சிகளை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். கழுதை தேஞ்சு கட்டெரும்பான கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. கழுதை தேஞ்சு கரப்பாம்பூச்சியான கதையை இப்போ நாங்கள் சொல்கிறோம். இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்தியா முழுக்க காங்கிரஸ் தான் பல மாகாணங்களில் ஆட்சியில் இருக்காங்க. 1967 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் முதல் முறையாக தோக்குறாங்க. அப்போ அண்ணா முதலமைச்சராக வர்றாரு. பிறகு அண்ணா மறைகிறாரு. அண்ணா மறைந்ததும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வர்றார். 1971 இந்திய காங்கிரஸ் இரண்டாக பிரியுது. ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் அப்படின்னு. இப்படி காங்கிரஸ் ரெண்டாக பிரிஞ்சதுக்கப்புறம் திமுக எந்த கட்சியை ஒழிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அதே கட்சி கூடயே கூட்டணியும் வச்சுக்கிறாங்க. காங்கிரஸும் எந்த கட்சியை எதிரியாக பார்த்தாங்களோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு திமுக கூட சேர்ந்துக்கிறாங்க. திமுகவும் இந்திரா காங்கிரஸும் கூட்டணி வச்சிடுறாங்க. 1971 சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் வருது. இந்திரா காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் திமுக கூட கூட்டணி வச்சு போட்டியிட்டாங்க. அதில் காங்கிரஸ் 9 தொகுதியில் போட்டிட்டாங்க. திமுக 24 தொகுதியில் போட்டிட்டாங்க. 24-ல் 23 தொகுதியை திமுக ஜெயிக்கிறாங்க. 9-ல் 9 தொகுதியையுமே இந்திரா காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. பிறகு 1976 எந்த கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாங்களோ அந்த கட்சியவே எமர்ஜென்சி அப்படின்ற பேரில் கலைக்கிறாங்க இந்திரா காந்தி. பிறகு 1980 எந்த கட்சியை இந்திரா காந்தி அவர்கள் கலைச்சாங்களோ அந்த கட்சி கூடவே திரும்ப கூட்டணி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்லாம் அந்த தேர்தலில் அப்போ வசனம் பேசுகிறார். 1980 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 20 தொகுதிகளிலையும் திமுக 16 தொகுதிகளிலையும் போட்டிக்கிறாங்க. 20 தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் 16 இடங்கள்லையும், 16 தொகுதியில் போட்டியிட்ட திமுக 16 வெற்றி பெறுறாங்க. இரண்டாவது முறையாக பிரதமர் ஆகிறாங்க இந்திரா காந்தி. 1984 இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்படுறாங்க. காங்கிரஸ் அதிமுக கூடயும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. முடிஞ்சளவு அவங்க தனியாக பயணிக்கிறத தவிர்த்தாங்க. ஏதாவது ஒரு கட்சி கூட சேர்ந்து சவாரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 24 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2004 காங்கிரஸும் திமுகவும் மறுபடியும் கூட்டணி வைக்கிறாங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40 இடங்களில் போட்டிடுறாங்க. 40 இடங்கள்லையுமே ஜெயிக்கிறாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறமா காங்கிரஸோட ஆட்சி மத்தியில் வருது. மன்மோகன் சிங் பிரதமர் ஆகிறாரு. பிறகு நடந்த 2006 சட்டமன்ற தேர்தலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணியானது தொடருது. 48 இடங்களில் போட்டிட்ட காங்கிரஸ் 34 இடங்களில் வெற்றி பெறுறாங்க. அடுத்து நடந்த 2009 நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருது. 15 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 8 இடங்களில் வெற்றி பெறுறாங்க. அப்போ தான் ஈழப்படுகொலையும் அரங்கேறுது. ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு காங்கிரஸ் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்த எல்லா கட்சிக்காரங்களும் சொன்னாங்க. பல மக்களும் சொன்னாங்க. பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் ரொம்ப முக்கியமான காரணம்னும், காங்கிரஸ் அரசாங்கம் தான் ஆயுதம் கொடுத்து உதவுதுன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இந்த கட்சிகளுடைய தலைவர்களும் குற்றம் சாட்டினாங்க. காங்கிரஸோட இந்த போக்கை எதிர்த்து போராடவும் செஞ்சாங்க. மாணவர்கள், பொதுமக்கள்னு எல்லாருமே காங்கிரஸோட இந்த போக்கை எதிர்த்து போராடினாங்க. முத்துக்குமார் உட்பட பல இளைஞர்கள் தீக்குளிச்சு இறந்தும் போனாங்க. இருந்தாலும் திமுக காங்கிரஸுடைய அமைச்சரவையில் அங்கம் வகிச்சுட்டு தான் இருந்தாங்க. தொடர்ந்து 2011 சட்டமன்ற தேர்தலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணியானது தொடருது. ஈழத்தில் நடந்த 2009 படுகொலை அப்போ காங்கிரஸ் அந்த இலங்கை அரசுக்கு துணை புரிந்ததாக இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள், சீமான் உள்ளிட்ட தலைவர்கள் காங்கிரஸுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அந்த விளைவால் 2004 இருந்து 2013 வரை தொடர்ந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியானது முடிவுக்கு வருது.
2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனிச்சு போட்டிடுறாங்க. அப்போ அவங்க வெறும் 4.3% வாக்குகள் மட்டும்தான் அவங்களால தனிச்சு வாங்க முடியுது. இந்தியா முழுக்க ஒரு காலத்து தமிழ்நாடு ஆண்ட காங்கிரஸ் கட்சி 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு போட்டியிடும் போது வெறும் 4.3% வாக்குகள் மட்டும்தான் அவங்களால வாங்கவே முடியுது. அதுக்கப்புறம் 2016 காங்கிரஸும் திமுகவும் மறுபடியும் கூட்டணி வைக்கிறாங்க. திமுக காங்கிரஸுக்கு 41 தொகுதிகள் கொடுக்குறாங்க. அந்த 41 காங்கிரஸ் வெறும் 8 தொகுதிகளை மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. அந்த தேர்தலில் திமுகவுடைய தோல்விக்கு காங்கிரஸ் தான் ரொம்ப முக்கியமான காரணம்னு அந்த டைமில் சொல்லப்பட்டுச்சு. சவாரி பண்ணது மட்டும் இல்லாமல் இடம் கொடுத்த திமுகவையும் காங்கிரஸ் காலி பண்ணிட்டாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணியானது தொடருது. திமுக காங்கிரஸுக்கு 9 இடங்கள் ஒதுக்குறாங்க, அதில் அவங்க 8 வெற்றி பெறுறாங்க. இதே கூட்டணி 2021 சட்டமன்ற தேர்தலையும் தொடருது. அதில் திமுக காங்கிரஸுக்கு 25 சீட்டுகள் ஒதுக்குறாங்க, அதில் அவங்க 18 இடங்கள் வெற்றி பெறுறாங்க. கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வாங்கின வாக்கு சதவீதம் அப்படின்றது 4.27%. அந்த தேர்தலில் தனிச்சு போட்டி நாம் தமிழர் கட்சி எவ்வளோ சதவீதம் வாங்கினாங்க? 6.85%. ஒரு காலத்தில், அதாவது 2008-2009 சீமான் காங்கிரஸை எதிர்த்து தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணி கத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் 10 கழித்து இப்போது சீமானை எதிர்த்து காங்கிரஸ்காரங்க வீடியோ போடுறது, அறிக்கை விடுறது, போராட்டம் நடத்துறது, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு கட்சியை கட்டமைச்சு இவ்வளோ பெரிய கட்சியாக வளர்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் காங்கிரஸ்காரங்க பெரிய கட்சியாக இருந்து இன்னைக்கு தேஞ்சிக்கிட்டே வராங்க. இதுக்கு என்ன காரணம்னு வீடியோ போடுற நேரத்தில் கொஞ்சம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க யோசிச்சு பாருங்கள். சுதந்திரம் அடைந்த நேரத்தில் இந்தியா முழுக்க ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் இன்னைக்கு வெறும் 6 மாநிலங்களை மட்டும்தான் ஆட்சி பண்ணுறாங்க. அதுவும் 2 மாநிலங்களில் கூட்டணி கட்சி ஆட்சி பண்ணுறாங்க. இவங்க ஆட்சி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 மாநிலங்கள் தான். பிஜேபி வளர்ந்துட்டாங்க அப்படின்றாங்க. பிஜேபி இந்தியாவில் வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ். காங்கிரஸோடைய ஊழல் தன்மை, காங்கிரஸ் மீது மக்கள் வச்சிருந்த நம்பிக்கையை அவங்க காப்பாற்றாமல் விட்டது. சுதந்திர போராட்டத்தப்போ இருந்த தன்னலமற்ற தலைவர்கள் இன்றைக்கி காங்கிரஸ் இல்லாமல் போனது தான் பிஜேபி போன்ற கட்சிகள் இன்றைக்கி இந்தியா முழுக்க வளர்ந்திக்க ஒரு முக்கியமான காரணம். இவ்வளோத்துக்கும் காங்கிரஸ் காரணமாக இருந்துட்டு பார்க்குற கட்சிகளெல்லாம் நீ பிஜேபியோட பி டீம், நீ பிஜேபியோட பி டீம்னு சொல்லிகிட்டு இருக்கிறது எந்த வகையில் நியாயம்? உண்மையாக பார்த்தா காங்கிரஸ் தான் பிஜேபியோடைய பி டீம், சி டீம், ஏ டீம் எல்லாமே. ஏடிஎம் காங்கிரஸ் ஒரு கதர் கட்டின பிஜேபி, பிஜேபி ஒரு காவி கட்டின காங்கிரஸ். தமிழ்நாடு முழுக்கவே மாவட்டத்துக்கு ஒரு காங்கிரஸ்காரங்க தான் இருக்கீங்க. இதில் சத்தியமூர்த்தி மாவட்டத்தில் தேர்தலுக்கு தேர்தல் சண்டை வேற. சட்டை கிழத்தி அவன் சட்டை வாங்கி கொடுக்க முடியாமல் லோல் போட்டுன்னு. இதே சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சண்டை என்னடானா கோஷ்டி பூசல் யார் முன்னாடி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் முன்னாடியே காங்கிரஸ்காரங்க கோஷ்டி கோஷ்டியை அடித்து சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த கோஷ்டி பூசல் இப்பிலிருந்து இல்லை, காங்கிரஸ் தொடங்கப்பட்ட காலத்துலேருந்தே கோஷ்டி பூசல் இருக்குது. ராஜாஜி சத்தியமூர்த்தி, மூப்பனார் வாழப்பாடி, திருநாவுக்கரசர் குஷ்பு, இன்னைக்கு இருக்கிற கேஎஸ் அழகிரி, ப சிதம்பரம் வரைக்க இந்த கோஷ்டி பூசல் அப்படின்றது காங்கிரஸ்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. மொத்தமே 4 பேர், கூட்டணியே கிடையாது. தமிழ்நாடு முழுக்கவே ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் காங்கிரஸ்காரங்க இருக்காங்க. அந்த குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க கூட தன்னுடைய கட்சியை எப்படி உயர்த்தணும், கட்சியை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. யாரும் கொடியெலாம் வச்சு பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. எல்லாமே காங்கிரஸ் தலைவர் தான். காங்கிரஸில் தொண்டர்லாம் யாருமே கிடையாது. எல்லாம் தலைவர், எல்லா எம்எல்ஏ, எல்லா எம்பி, எல்லாம் அப்படியே பண்ணையார்கள் மனப்பான்மை தான் காங்கிரஸ் இருக்காங்க. காங்கிரஸ் வீழ்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பண்ணையார் மனப்பான்மை தான் காங்கிரஸ் கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாராவது எடுத்து பேசிட்டா நல்லா வீடியோ போடுவாங்க, ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்க, 50,000 தரேன், 5,00,000 தரேன், அவனை அடிங்க, இவனை அடிங்க. அந்த 5,00,000 என்ன பண்ணுறீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை வளர்க்கறதுக்கு நிதியாக கொடுத்துருங்க. அப்பயாச்சும் வளர்த்தா பார்ப்போம் காங்கிரஸ் கட்சி. இதில் வேற சீமான் போய் மாலை போட்டுட்டார் அப்படின்ட்டு காமராஜர் சிலைக்கு தீட்டு வந்துருச்சான். நேற்று வந்து பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணியிருக்கீங்க, கழுவி அந்த தீட்டை போக்கிட்டாங்க. இல்லை காங்கிரஸ்காரங்க, காங்கிரஸ்காரங்களுக்கு காமராஜர் பேரை சொல்ல, சரி வேணாம் விடுங்க. காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க, காங்கிரஸ் என்னும் பேரியக்கத்தை யாராலும் அசைக்க முடியாது, அதனுடைய வளர்ச்சியை எதுவுமே பண்ண முடியாது. வளர்ச்சி, காங்கிரஸ்காருடைய வளர்ச்சியை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஆணி வேறு அசைக்கவே முடியாது, நாங்கள் அப்படி ஆலமரம் மாதிரி வேறுண்டி நிற்கும். நாங்கள் இது சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து இருக்கிறோம், நாங்கள் வந்து கல் தோன்றி மண் தோன்ற காலத்துலேருந்தே காங்கிரஸ் கட்சி வந்து இங்கே நாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து மேடையில் பேசுகிறாங்க. ஆனால் கரப்பாம்பூச்சியும் அப்படி தான், அழிக்கவே முடியாது. ஆனால் அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி தான் இது காங்கிரஸ் தமிழ்நாட்டில். நன்றி.
நன்றி. கதற எண் திசையிலும் விடியல் பிறக்கவே, இனி அமிழ்த தமிழும் ஆட்சி ஏறி சரிதம் படைக்கவே.